ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஆக்சுவலாக சூப்பர் பொசிஷன் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம், சிமெட்ரிக் டெக்னிக்ஸ் இருக்குது, நோடல் அனாலிசிஸ் இருக்குதுங்களா. ஸோ அந்த மாதிரி என் நம்பர் ஆஃப் டெக்னிக்ஸ் ஆக்சுவலி அவைலபிள். ஸோ அதில் கொஞ்சம் டெக்னிக்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது என்ன எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, டெஃபினெட்லி இட் வில் ரெடியூஸ் யுவர் டைம். ஓகே, இஃப் யூ ஆர் ஆக்சுவலி டூயிங் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஃபார் எஸ் ஒன் ப்ராப்ளம், டெஃபினெட்லி இட் வில் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் 2 மினிட்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 20 செகண்ட்ஸ் ஆர் 30 செகண்ட்ஸ். ஈவன் பென் இல்லாமல் கூட சால்வ் பண்ண முடியும் சில ப்ராப்ளம்ஸ். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் ஒரு சர்க்கியூட் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இந்த சர்க்கியூட்ல நானே சில வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். This is வந்து ஒரு 10 ஓம் அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து ஒரு 10 ஓம். ஓகே, இது 15 வோல்டேஜ், இது 30 வோல்டேஜ், திஸ் இஸ் ஆல்சோ 10 ஓம். ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கியூட்டை ஜென்ரலாக எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா, வி ஆர் ஆக்சுவலி யூஸிங் கேவிஎல் மெத்தட். ஓகே, எங்கேயுமே நம்ம அதுதான் படிச்சிருப்போம். ஆக்சுவலி இது வந்து யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ண, ஆர்கனைஸ் பண்ண ஒரு மெத்தடுங்கிறதுனால எல்லாருமே ஆக்சுவலி இதெல்லாம் யூஸ் பண்ணும். பட் ஐ வில் கிவ் யூ அனதர் டெக்னிக். பட் பிஃபோர் என்டரிங் த டெக்னிக், வி ஷுட் நோ த ஆன்சர்ல. ஸோ இது என்ன ஆன்சர், ஒரிஜினலாக இதோட ஆன்சர் என்னன்னு தெரியணும் இல்லையா. அதுக்காக கேவிஎல் ட்ரை பண்ணி இதோட ஆன்சர் எடுத்துப்போம். ஓகே, நான் கேவிஎல் ட்ரை பண்ணணும் அப்படின்னா, ஸோ என்ன ஆக்சுவலா பிச் ஆஃப் வோல்டேஜ்லாம் என்ன சொல்லுது, ஒரு க்ளோஸ்ட் லூப்ல இருக்கிற நெட் பொட்டன்ஷியல் வந்து 0. அதாவது பொட்டன்ஷியல் கிவன் பை தி பேட்டரி இஸ் ஈக்குவல்ஸ் டு பொட்டன்ஷியல் கெயின் பை தி எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ். சர்க்கியூட்ல இருக்கிற எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் எவ்வளவு பொட்டன்ஷியலை கெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த சர்க்கியூட்ல நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கிற பேட்டரியோட டோட்டல் பொட்டன்ஷியலுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ சேம் சிம்பிள், இந்த ரூல தான் நம்ம யூஸ் பண்றோம். இதே ரூல் தான் நம்ம எனர்ஜியில படிச்சிருக்கோம், ஜென்ரலா எனர்ஜி தியரம். கரெக்ட், த சேம் திங் இஸ் ஹேப்பனிங். ஓகே, ஸோ இப்போ கேவிஎல் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஓகே, லெட் கன்சிடர் திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி, திஸ் ஒன் இஸ் சி, this is D and this is E. Okay, so A, B, C, D, E, A is a closed loop. Okay, so for A, B, C, D, E, A, the closed loop we are going to apply KVL rule. Okay, so KVL rule apply பண்ணும்போது ஒரு டெக்னிக் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போற பாத்துல பொட்டன்சியல் டிராப் இருந்துச்சு அப்படின்னா, பொட்டன்ஷியல் டிராப் நடந்திருந்தா, யூ ஷுட் யூஸ் நெகட்டிவ் சைன் ஃபார் த பர்டிகுலர் டிராப் ஆஃப் பொட்டன்ஷியல். ஓகே, இஃப் தேர் பொட்டன்ஷியல் கெயின், பொட்டன்ஷியல் கெயின் அங்கே இருந்துச்சுன்னா, தென் யூ ஷுட் யூஸ் பாசிட்டிவ் டேர்ம். ஓகே, ஓகே, ஸோ நவ் ஐ எம் மூவிங் ஃப்ரம் இ டு ஏ. ஃப்ரம் இ டு ஏ, திஸ் வுட் பி அ நெகட்டிவ் பிளேட், திஸ் வுட் பி அ பாசிட்டிவ் பிளேட். வி நோ வெரி வெல் negative plate has zero potential or low potential, positive plate has high potential. Okay, so this is high potential and this one is low potential. I'm moving in this direction, so I'm moving from negative potential plate to positive potential plate, so lower to higher, it's like potential raise or potential gain. Then I should consider that would be a plus, so plus 30. Then from B to C, I have one resistor across which is 10 ohm. Then let I consider the current flows from this battery is I. So I is actually flows in this circuit. Okay, so in the resistor only I ingra current flow out. So you are moving from this point to this point because you are moving in this direction. Okay, so you are moving from here to here. So current flow aagumbodhu resistor ku munnadi irundha potential ah vida resistor ku appra irukra potential epdi irukum, கம்மியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இது லோயர் பொட்டன்ஷியல், இது ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ ஐ மூவிங் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ ஹை பொட்டன்ஷியல் டு லோ பொட்டன்ஷியல் இட்ஸ் லைக் பொட்டன்ஷியல் டிராப். ஸோ பொட்டன்ஷியல் டிராப்னா தென் நெகட்டிவ் சைன் வி ஷுட் யூஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிராப் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர், தட் இஸ் நதிங் பட் ஓம்ஸ் லா, வி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஐ இன்டு ஆர். ஸோ கரண்ட் அக்ராஸ் த ரெசிஸ்டர் 10 ஓம் இஸ் ஐ, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ரெசிஸ்டர் இஸ் 10, ஸோ ஐ இன்டு 10 is the potential drop at particular point which is B to C. Then I'm moving from C to D. Okay, the same thing here, the current I is comes here. Let I consider this point and this point is I actually separated because there will be two choices or two possibilities. Okay, so in that the I1 and the current split I see appdi nenachamna appo in that the I minus I1. Okay, so I1
inga I minus I1. So I'm moving from C to D. Current flows in this particular part is I minus I1 across the resistor, which is 10 ohm. So potential drop is 10 into I minus I1. Okay, the same thing. Current power illa inga high potential. Wait a minute. So in that high potential, in that low potential. So high potential and the low potential panna high to low potential drop, then it will be negative. So the net potential is zero. So what you will get? 30 plus 10 I actually say okay, 10 I1, because this minus into minus is plus plus 10 I1 minus 10 I, and here also I have 1 minus 10 I, so minus 10 I is equals to 0. So 30 plus 10 I1 minus 20 I is equals to 0. So this is actually first equation. Okay, then second equation. Second, I am going to choose another one loop, which is a closed loop. Okay, so this is C and this is let me consider this F and this one is G. So C F G D C. Ipa eduthukitta circuit C F G D C. So this is the second circuit, second closed loop. Okay, so in the loop same, I'm going to apply the same rule. Okay, here current flows in this circuit is I1. So here high potential, here low potential. Current along this circuit, I mean resistor, is I1. Higher potential to lower potential, nothing but potential drop. For potential drop, it's minus, correct? So minus, resistance is 10, current flows in the particular region is I1, so minus 10 into I1 is the potential drop across 10 ohm resistor. Then from this plate, nothing but this positive plate, this is negative plate, you are moving from positive plate to negative plate. Okay, higher potential to lower potential, again it's like a potential drop. So potential drop, you should use negative sign. Then again, you are moving from here to here. Current is I minus I1, I minus I1. Then resistance is 10. But actually, current in the bagam varudhu illaya, appo idhu vandu higher potential kedaiyadhu, lower potential. Idhu higher potential. So ena current inge irukku, I minus I1 is moving in this direction. So you are moving lower potential to higher potential. It's a potential rise. So for potential rise, we should use positive term. Okay, so plus, which is equal to zero. Then minus 10 I1 minus 15 plus 10 I minus 10 I1 is equals to zero. So 10 I minus 10 this is actually minus, right? So minus 10 I1, because it's minus. Okay, so minus 10 I1 minus 10 I1 will be minus 20 I1. Then minus 15 is equals to zero. So this would be a second equation. Okay, if we already equate pannadhu, we will get I and I1 term. So okay, very simple, right? Yes. For equating the first and second equation, I'm just going to multiply the second equation with 2. Then I will get 20i minus 40i1, then minus 30 is equals to 0. Okay, first equation is actually plus 30. Okay, 10i1 plus 10i1, then minus 20i, minus 20i. Okay, so plus 30 minus 30 already cancelled, plus 20 minus 20 I cancelled. So I1 would be 0, which means there is no current flows in this particular region. Okay, sir, inga da or battery iruke, current eppadi flow aagama irukum appadina, reason is in the potential point ku, in the potential point ku, in the point ku, in the point ku or potential drop irukum illaya, and the potential difference na 15 volt actually. In the point la irundhu in the point varaikku irukra potential difference 15 volt, adhu dhaan ingeye irukku. Okay va, so adanal current vandu flow aagudhu, same potential difference vandu epdi current flow aagum, high potential to low potential dhaan current flow aagum, so adanal dhaan current flow aagum vandu. Okay, then from this value of I1 equals to 0, you just put the value on second equation, then you will get 10 I1 and the term cancel aidum equals to 15
So I is equals to 1.5 ampere. So I1 நம்ம calculate பண்ணிட்டோம், IU நம்ம calculate பண்ணிட்டோம். ஓகேவா? So இந்த மெத்தட் தான் நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற டெக்னிக் ஒரு சர்க்கியூட்டல் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண. பட் இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? இவ்வளவு டைம் இப்ப நான் சொல்லி கொடுக்கும் போதே மேபி இது ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் ஆயிருந்திருக்கலாம், 3-4 மினிட்ஸ் ஆயிருந்திருக்கலாம். பட் இதை விட கம்மியான டைம்ல எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டெக்னிக் இஸ் சூப்பர் பொசிஷன் டெக்னிக். சூப்பர் பொசிஷன் டெக்னிக், லிசன் மை வேர்ட்ஸ். ஃபார் யூசிங் சூப்பர் பொசிஷன் டெக்னிக், எப்போ இதை யூஸ் பண்ணோம்னா, இஃப் எனி சர்க்கியூட் இஸ் ஹேவிங் டூ பேட்டரி ஆர் மோர் தென் டூ பேட்டரி. ஓகே, ரெண்டு பேட்டரியோ ரெண்டுக்கு மேல இருக்கிற பேட்டரியோ ஒரு சர்க்கியூட்ல இருந்துச்சுன்னா, யூ கேன் யூஸ் சூப்பர் பொசிஷன் டெக்னிக், ஆர் எல்ஸ் யூ கேனாட் அப்ளை திஸ் டெக்னிக். ஓகே, ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், இஃப் எனி சர்க்கியூட் இஸ் ஹேவிங் டூ பேட்டரி ஆர் மோர் தென் டூ பேட்டரி, then you can use this technique to solve the problem within a seconds. okay so எப்படி இத சால்வ் பண்ணனும் அப்படினு சொல்றேன். first கொடுத்திருக்கிற சர்க்யூட்டை you just split. எப்படி split பண்ணலாம் அப்படினா, ஏதோ ஒரு பேட்டரியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க, மத்த பேட்டரி எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிடுங்க, சர்க்கியூட்டை டிரா பண்ணிக்கோங்க. டிரா மீன்ஸ் ஒவ்வொரு டைமும் டிரா பண்ணவேனா, you just மனசுல ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஓகே, அதே மாதிரி ஒரு மூணு பேட்டரி இருக்கு ஒரு சர்க்கியூட்லன்னா, ஃபர்ஸ்ட் பேட்டரிய சர்க்கியூட்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், அடுத்த ரெண்டு பேட்டரி இல்லைன்னு நினைச்சுக்கணும், அடுத்து செகண்ட் பேட்டரி இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், மத்த ரெண்டு பேட்டரி இல்லைன்னு நினைச்சுக்கணும், அடுத்து தேர்ட் பேட்டரியை கன்சிடர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பேட்டரியை கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்ப மூணா பிரிஞ்சிடும், இந்த மூணையும் கொலாப் பண்ணீங்கன்னா சம்மோட ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? இப்ப அந்த சர்க்கியூட்டை நான் வரைஞ்ச சர்க்கியூட் எனக்கு ஞாபகம் இருக்கு, அதனால நான் அப்படி கீழே வரைகிறேன். லிசன், அந்த சர்க்கியூட்ல ஆக்சுவலா எப்படி இருந்துச்சு, இங்க ஒரு 10 ஓம் இருந்துச்சு, தென் மேல போய் இங்க வந்து இங்க ஒரு 10 ஓம் இருந்துச்சு, இங்க ஒரு பேட்டரி இருந்துச்சு இல்லையா, இந்த பேட்டரியை நான் இப்ப கன்சிடர் பண்ணல, பிகாஸ் ஐம் கோயிங் டு யூஸ் சூப்பர் பொசிஷன் டெக்னிக். ஓகே, சேம் இங்க ஒரு ரெசிஸ்டர் இருந்துச்சு இல்லையா, தென் கீழே இங்க ஐ ஹவ் ஒன் பேட்டரி, ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த பேட்டரியை மட்டும் கன்சிடர் பண்ணிட்டேன், செகண்ட் பேட்டரி இங்க இருந்த பேட்டரியை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன், கன்சிடர் பண்ணல. ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டயக்ராம். ஓகேங்களா? சேம் இங்க வந்து 10 ஓம், இங்க 10 ஓம், இங்க 10 ஓம், இங்க வந்து 30 வோல்டேஜ். ஓகே, செகண்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், இந்த சர்க்கியூட்ல ரெண்டு பேட்டரி தான் இருக்கு, ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டரி ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணேன், அடுத்து செகண்ட் பேட்டரிக்கு போறேன். ஸோ செகண்ட் பேட்டரியை கன்சிடர் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் பேட்டரி உள்ள வரக்கூடாது. ஓகே, ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ரெசிஸ்டர், ஸோ கீழே இருக்கிற அந்த பேட்டரியை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இங்க ஒரு ரெசிஸ்டர், இங்க ஒரு ரெசிஸ்டர். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டயக்ராம் போறப்பா, நீங்க இந்த டயக்ராம் போட வேண்டியது இல்ல, டயக்ராம் போடாமலே சம் பார்த்தோன்னே நம்ம கொஸ்டின் பேப்பரை மட்டும் வச்சுட்டு அந்த சம்மை சொல்ல முடியும். அது அதை பழகிட்டீங்கன்னா, நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஓகே, ஸோ இப்போ இங்க 10 ஓம், இங்க 10 ஓம், இங்க 10 ஓம், இங்க ஒரு பேட்டரி இருந்துச்சு இல்லையா 15 வோல்ட்ல, இந்த செகண்ட் பேட்டரியை நம்ம இப்போ கன்சிடர் பண்றோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டரியில வர கரண்ட் இந்த கரண்ட் ஐ நினைச்சுக்கோங்க, அதே மாதிரி இந்த பேட்டரியில வர கரண்ட் இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் ஐ. ஓகே, சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராம் மட்டும் பாருங்க, இங்க ஐங்கிற கரண்ட் போகுது, இட்ஸ் கம்ஸ் ஆக்சுவலி இன் திஸ் டைரக்ஷன், இன் திஸ் ஜங்ஷன், இங்க இருந்து இங்க ஒரு கரண்ட்டும் இங்க ஒரு கரண்ட்டும் ஸ்பிளிட் ஆகும். ஸ்பிளிட் ஆகும்போது ரெசிஸ்டர் பாருங்க, ரெண்டு பேருமே சேம் அமௌண்ட் ஆஃப் ரெசிஸ்டர், அப்ப கரண்ட் எப்படி ஸ்பிளிட் ஆகும், இடத்துல ஐ பை டூ, ஐ பை டூ. ஓகே, ஸோ ஃபைனலா அந்த ஐங்கிற கரண்ட் உள்ள வந்து. ஓகேவா? ஸோ இந்த சர்க்கியூட்ல இந்த 10 ஓம் இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க, பேரலல் காம்பினேஷன். பேரலல் காம்பினேஷன்னா ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா பை டூ வருமா? ஸோ அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 ஓம் இருக்கு, பேரலல் இருக்கு, இவங்களுடைய வேல்யூ என்னப்பா, இவங்களோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து 5. ஓகே, ஸோ 10 ஓம் 5 ஓம் ரெண்டும் ஒட்டுக்கா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அது ரெண்டையும் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிடுச்சுன்னா 15 ஓமா,
15 ohm இங்க இருக்குது 30 வோல்டேஜ் புரிஞ்சதா இந்த 10 ohm இந்த 10 ohm வந்து parallelல இருக்கு சோ parallelல இருந்துச்சு அப்படினா just same ஒரு ரெண்டும் ஒரே amount ஆனா by 2 போடுறலாம் இல்லடி நீங்க இப்படி கூட பண்ணிக்கோங்க 10 into 10 divided by 10 plus 10 போடினாலும் அதே 5 தான் ஓகே 100 by 20 வரும் சோ இட் வில் பீ 5 கரெக்ட் சோ 10 plus 5 15 ஏனா இவங்களும் இவங்களும் இப்ப சீரியஸ் சோ 15 ohm இப்போ இதுல போற கரண்ட் வந்து I இப்ப பாருங்க சிம்பிள் ஆச்சு சர்க்யூட் சோ 30 வோல்டேஜ் கரண்ட் வந்து I ரெசிஸ்டர் வந்து 5 சோ அப்ப 30 வோல்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் I into ரெசிஸ்டன்ஸ் இஸ் R so 15 30 you will get I is 2 ampere okay in the circuit la in the direction la pora current vandu 2 ampere okay next in the circuit varum in the circuit la parunga same inge vandu current vandu I varudhu in the junction ku vandhukaparam ingeyum ingeyum current split aagum ஸ்ப்ளிட் ஆகும்போது ரெண்டு பேருமே சேம் பொட்டன்ஷியல் ஐ மீன் சேம் ரெசிஸ்டர்ல இருக்காங்க சோ பொட்டன்ஷியல் டிராப் ஒரே மாதிரி தான் நடக்கும் அதனால இங்க போற கரண்ட் என்னவா இருக்கும் I/2 இங்க போற கரண்டும் I/2 ஆ இருக்கும் ஓகே அதே மாதிரி இவங்களும் இவங்களும் எப்படி இருக்காங்க parallel ரெண்டு பேரும் சேம் பொட்டன்ஷியல் டிராப்ல தான் கனெக்ட் ஆயிருக்காங்க சோ இட்ஸ் parallel parallelனா இப்ப 10 10 அகைன் உங்களுக்கு அது என்ன ஆகும் 5 ஆ மாறும் 5 உம் 10 உம் 15 ஆ மாறும் 15ங்கற ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கு 15 வோல்டேஜ் பேட்டரியில கனெக்ட் பண்ண மாதிரி சோ 15 இது வந்து 15 ஓம் இது 15 வோல்டேஜ் ஓகே சோ கரண்ட் வந்து I சோ இந்த சர்க்யூட்க்கு சேம் 15 வோல்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் ஃப்ளோஸ் இஸ் I into ரெசிஸ்டன்ஸ் இஸ் 15 சோ 15 15 கேன்சல் சோ I இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 ஆம்பியர் ஓகே 1 ஆம்பியர் சோ இந்த சர்க்யூட் அப்படியே ரெண்டு ஜாயின் பண்ணுங்கப்பா இத ரெண்டையும் அப்படியே கம்பைன் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு சர்க்யூட்டும் உங்களுக்கு ஜஸ்ட் இப்ப கம்பைன் ஆன மாதிரி இங்க பாருங்க இதுல 2 ஆம்பியர் போகுது 2 ஆம்பியர் போகுது இந்த இடத்துல பாருங்க இங்க என்ன பாச்சுப்பா 1 ஆம்பியர் வந்துச்சா இந்த சர்க்யூட்ல 1 ஆம்பியர் சோ அப்ப இதுல 1 ஆம்பியர் வருது இப்படி வருது சோ இப்படி வர 1 ஆம்பியர் என்ன ஆகும் இங்க 0.5 இங்க 0.5 குறையும் சோ அப்ப இந்த இடத்துல 0.5 வருது இங்க 2 ஆம்பியர் போகுது சோ சூப்பர் பொசிஷன் பண்ணீங்கனா 2 ampere in this direction 0.5 ampere in this direction so actually அந்த இடத்துல போற கரண்ட் வந்து 1.5 ampere okay minus பண்ணிக்கணும் இல்லையா ரெண்டு opposite opposite direction then next இப்ப இந்த பாயிண்ட் வரும் இந்த பாயிண்ட் வாங்க இத பொறுத்த வரைக்கும் 2 ampere வந்துச்சுனா இங்க போறது 1 ampere இங்க போறது 1 ampere ஏனா I/2 I/2 so இங்க 1 ampere இந்த directionல போகுது இங்க 1 ampere opposite directionல வருது so அந்த particular பாயிண்ட்ல I is equals to 0. Same thing. நமக்கு அதே தான் வந்துச்சு. மேல் பாருங்க. I is 1.5. I1 is 0. Okay? புரிஞ்சதா? So இது வந்து சூப்பர் பொசிஷன் டெக்னிக். So சூப்பர் பொசிஷன் டெக்னிக் is very simple. என்ன பண்ணோம்? கொடுத்திருக்க சர்க்யூட்ல 2 or more than batteries இருந்துச்சு அப்படின்னா we can split the diagrams as every individual batteries. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேட்டரியும் நம்ம அந்த டயகிராம்ல வச்சுட்டு மத்த பேட்டரி எல்லாம் நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம டயகிராம ஸ்பிளிட் பண்ணிக்கணும் கடைசியா ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் எல்லா டயகிராமும் நம்ம கொலாப் பண்ணிக்கணும் ஓகேவா ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ ஓகே நெக்ஸ்ட் ஐ வில் கிவ் யூ அனதர் ஒன் டெக்னிக் ஓகே சோ ஃபார் திஸ் டெக்னிக் ஐ வில் சூஸ் அனதர் ஒன் ஸ்லைடு ஓகே தென் தி செகண்ட் டெக்னிக் is nothing but symmetric very very known technique second technique is symmetric okay for using symmetric technique I can use one background okay
Okay, the second technique is symmetric technique. So symmetric technique, I have one diagram, I have one circuit actually. So in this circuit, we are going to solve the technique. Okay. So if again, KVL rule put na soli tarla, it will take more time. Neenga venna adu apply panni check panni paathukonga. Na unda techniques mattum soli tharen. Okay, sir. Symmetric epna theriyum illaya? It's like a virtual mirror, real mirror. Andha maathiri. Okay, ingla nama mirror ku munadi nama left hand neenamna. ரைட் அண்ட் நீட் மாதிரி தெரியும் ஒரே மாதிரி இருக்கும் பட் பார்க்கறதுக்கு லெஃப்ட் ரைட்டா தெரியும் இல்லையா சோ இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லயும் நீங்க எங்க ஒரு ஆக்சிஸ் எடுக்கிறீங்களோ அந்த ஆக்சிஸ்க்கு லெஃப்ட் சைட்லயும் ஆக்சிஸ்க்கு ரைட் சைட்லயும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆக்சிஸை பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து சிமெட்ரிக்கா இருக்கு அப்படின்னு அர்த்தம் சோ அதே தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம் சோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இதை பார்த்தோம்னா இது வந்து ஒரு சிமெட்ரிக் இந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த சர்க்கியூட் வந்து சிமெட்ரிக்கா இருக்கா இல்லையா பாருங்க இந்த ஆக்சிஸ்க்கு இந்த பக்கம் 10 ஓம் லெஃப்ட் சைட்லயும் 10 ஓம் இந்த பக்கம் 150 வோல்டேஜ் லெஃப்ட் சைட்லயும் 150 வோல்டேஜ் சோ இட்ஸ் லைக் எக்ஸாக்ட்லி சிமெட்ரிக் சர்க்கியூட் ஓகே சரி இப்போ இந்த சிமெட்ரிக் சர்க்கியூட்டை எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் திஸ் சிமெட்ரிக் சர்க்கியூட் நீங்க ரெசிஸ்டன்ஸ் ஆர் கெப்பாசிட்டர்ஸோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டர் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கும் போதும் இந்த சிமெட்ரிக் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம் இங்கதான் யூஸ் பண்ணுவோங்களோ அங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம் சிம்பிள் ரூல் இஸ் If the circuit was in symmetric about any axis, then you can neglect the electrical component in that in that axis. Okay, in the axis பொறுத்து அந்த circuit symmetric ஆ இருக்கோ அந்த axis ல இருக்கிற electrical component you can just neglect. அவங்கள அனுப்பிடலாம் அவங்கள கட் பண்ணிடலாம் அந்த இடத்துல ஓகே சோ அதுதான் சிம்மெட்ரிக்கோட ரூல் செகண்ட் திங்ஸ் ஆக்சுவலா சிமெட்ரிக்ல ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம் ஒன்னு ஆக்சிஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டை கட் பண்ணி விட்டுலாம் இல்லாட்டி அந்த ஆக்சிஸ்ல இருக்க ஜங்ஷனை ஸ்பிளிட் பண்ணி விட்டுலாம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ அந்த மாதிரி ஒரு சமம் உங்களுக்கு நான் சொல்றேன் எப்படி ஸ்பிளிட் பண்ண முடியும் அப்படின்னு இப்போ ஆக்சிஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்ப்போம் ஓகே சோ ஃபார் திஸ் சர்க்கியூட் ஆக்சுவலி திஸ் சர்க்கியூட் இஸ் சிமெட்ரிக் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஆக்சிஸ் ஓகே சோ ஐ கேன் நெக்லெக்ட் திஸ் 50 வோல்ட் அவங்கள கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அண்ட் ஒன் மோர் திங் For this symmetric, in this direction, current is I means in this direction is also current is I. Same current na flow aagum symmetric la. So, adhaiyum naanga vechukonga. Okay. Then, ipo idu inda axis-a porthu symmetric-a irukku. Inga pora current vandu I, inga pora current vandu I. Okay. Then, appadi irukkumbodhu for this 10 ohm and this 10 ohm was actually in series correct apdi thana irukku let me draw the actual diagram if it was in symmetric actually I need to disconnect this one right okay This is 150 voltage, and this is 150 voltage, and this is 10 ohm, and this would be also 10 ohm. So current flows is I, here is also I, both will comes as 2I. Okay, so 2I here current will flow up. For this loop, use KVL rule. 150 is the voltage potential difference. So 150 is equals to resistance is 10 into current is I. So 0, 0 cancel. So I would be 15 ampere. If this is 15, then this is also 15 ampere. Okay. So inge pora current 15 ampere irukum. Inge vara current 15 ampere irukum. சோ இங்க நடுவுல போற கரண்ட் வந்து 15 பிளஸ் 15 இது வந்து 30 ஆம்பியர் ஆகும் சரி
Okay, so this is actually second technique. It's a symmetric technique. Okay, so symmetric technique எப்படி work ஆகுது அப்படி பாப்போம். For this symmetric technique method, first symmetric method என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Symmetric அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்சிஸ் பொறுத்து லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும் அந்த எலமெண்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னா அதை சிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஆக்சிஸை பொறுத்து இதை நான் சிமெட்ரிக் அப்படின்னு கன்சிடர் பண்றேன். சோ சிமெட்ரிக் தான், ஏன்னா இந்த பக்கம் 10 ஓம், இங்கேயும் 10 ஓம், 150 வோல்டேஜ், 150 வோல்டேஜ். ஓகே, சரி. இப்போ இந்த ஆக்சிஸை பொறுத்து சிமெட்ரிக்கா இருந்துச்சுன்னா, இந்த கரண்ட் ஃப்ளோஸ் அண்ட் ஆன் போத் சைட் ஆஃப் சிமெட்ரிக் இஸ் சேம். என்ன கரண்ட் போகுதோ அதே கரண்ட் தான் இங்கதான் வரும். சோ திஸ் இஸ் த சிமெட்ரிக் டெக்னிக். அவ்வளவுதான், இந்த பக்கம் என்ன கரண்ட் போகுமோ அதே கரண்ட் தான் இந்த பக்கம் வந்தாகும். இதெல்லாம் போச்சுக்கோங்க. இப்ப நெக்ஸ்ட், ஐ கேன் யூஸ் சூப்பர் பொசிஷன் டெக்னிக் ஃபார் த சால்வ் திஸ் ப்ராப்ளம். ஓகே, இப்ப நான் கரண்ட் ஃபுளோ மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம், மூணு செல் வருது. சோ இது ஐ, இது ஐ ஒன், இது ஐ டூ அப்படின்னு நீங்க மூணு வேரியபிள் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டெஃபினெட்லி யூஸ் த்ரீ ஈக்வேஷன்ஸ் டு சால்வ் த ப்ராப்ளம். ஓகேங்களா? அப்ப இந்த மாதிரி டெக்னிக்லாம் என்ன பண்ணிக்கலாம், சிமெட்ரிக்கா இருக்கான்னு பார்த்துட்டு கரண்ட் ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அப்புறம் சூப்பர் பொசிஷன் மெத்தட் போனீங்கன்னா சம் ஈஸியா சால்வ் ஆயிடும். ஓகேங்களா? சோ ஒன்லி ஐம் யூசிங் சிமெட்ரிக் மெத்தட் இனிஷியலி டு ஸ்பிளிட் த சர்க்யூட் லைக் திஸ், தென் ஐம் கோயிங் டு யூஸ் த சூப்பர் பொசிஷன் டெக்னிக். ஓகே, ஃபார் யூசிங் சூப்பர் பொசிஷன் டெக்னிக் வி நீட் டு நெக்லெக்ட் த பேட்டரிஸ், கரெக்ட்? So initially I am taking the first battery, which is 150 voltage here, 10 ohm. Then I am neglecting this battery, so it's like a wire. Then I have one 10 ohm resistor, and here also I am going to neglect the battery. Okay, so current flows in this circuit is let me consider this is I. Okay, I current is actually from battery of 150 voltage. Okay, this is 10 ohm and this is also 10 ohm. So current I ingra current inga varudhu appadina inda junction vandadukaprom it cannot moves in this direction. Okay, because inga enna the potential drop nadakkum, but inge pochuna there is no need to be a potential drop. So adhanal enna pannumna inda current eppadi avum inda pakkam flow avum inda direction la flow avum. So inge flow aachuna idu mattum dhaan namak circuit. So 150 voltage is equals to 10 into current in that circuit is 10, I mean I. So I is equals to 150 by 10, you will get 15 ampere. So current is 15 ampere in this direction. Plus second, I'm going to choose this battery. I'm just going to neglect another two batteries, which is 150 voltage, right? I have one resistor here, I have a battery. Here I have one more resistor. Then if this is a 50 voltage battery, here 10 ohm, here also 10 ohm, means ipo in the rendu batteriyum connected across same potential difference. So in the 10, the 10 rendu eppadi irukku, it's like a parallel combination. Okay, la indha ivaroda rendu point paarenga, initial point, final point, rendu ore potential point la connect aayirukku. So it's a parallel combination. So parallel combination na same resistor irumbodhu we just divide by 2, or 10 into 10 divided by 10, r1 r2 divided by r1 plus r. Okay, so appo ivangala combination enna aagum namakku, it's like ore resistor maarum, keela vande ungalku 50 voltage irukum. Okay, so enna 5 ohm aaguma, rendu parallel la irundha. So appo ivangalukku formula 50 voltage is equals to current flows is I into resistor is 5. So 550 cancels as 10 times, so you will get a 10 ampere. Okay, so appo idhula enna aguna, inge mele from positive plate la irundhu 10 ampere current flow aagudhu. Okay, then the third one la I'm just going to use the third battery. I'm neglecting the remaining batteries. Okay, this battery is 150 voltage, and this would be 10 ohm, and this would be 10 ohm. Okay, so current flows in this battery is I. இங்க வந்துச்சுனா it easily moves in this direction, so we just neglect this circuit. So 150 10, so you will get 150 is equals to 10 ohm into current in the circuit is 10. So 0 cancel, I is equals to 15 ampere. So current flows in upward is 15 ampere. You just மூணு அப்படியே கொலாப் பண்ணிடுவேன், கொலாப் பண்ணினா யூ வில் கெட் தி எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே, சரி, இது மூணையும் கொலாப் பண்ணிடலாம்.
இப்ப இங்க 10 ஆம்பியர் மேல வருது ரெண்டுமே சேம் ரெசிஸ்டர் சோ இங்க என்ன ஆகும் 5 ஆம்பியர் போகும் இங்க 5 ஆம்பியர் போகும் ஓகே இப்போ இவரையும் இவரையும் பாருங்க இந்த பிரான்ச்ல ஏன்னா இந்த மூணாவது பிரான்ச்ல மூணாவது சர்க்கியூட்ல இந்த பிரான்ச்ல கரண்டே வரல சோ இதை விட்டுறலாம் ரெண்டாவது டயக்ராம்ல இந்த பிரான்ச்ல 5 ஆம்பியர் இப்படி போகுது ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல 15 ஆம்பியர் இந்த பக்கம் போகுது அப்ப மொத்தமா எவ்வளவு போகும் 10 ஆம்பியர் தான் போகும் ஏன்னா 15 இந்த பக்கம் 15 இந்த பக்கம் 10 5 வந்து இந்த பக்கம் சோ 10 இஸ் தி ஆக்சுவல் கரண்ட் ஃப்ளோஸ் along this 10 ohm then same for here second circuit la first diagram la second circuit la current flow agala second diagram la second circuit la 5 ampere podu third diagram la 10 ampere inda pakkam I mean ethana ampere 15 15 ampere inda pakkam so 15 10 I mean idu 5 so 15 15 inda pakkam 5 inda pakkam so actually 10 ampere so 10 ampere is moves in this direction idu namak ivlo solla vena because nama actually symmetric paathutom illaya symmetric ah na ivlo same current adanal dhaan rendu same irukku paarenga then inda rendu ume poi enna aagum inda edathila connect aayi inga keela varum keela vanda 10 plus 10 is 20 okay so keela vande 20 ampere inga mele 10 ampere podu idhula paarenga inda 10 ampere ipdi keela varum inda circuit la vara 10 ampere இங்க கீழ வரும் இந்த தேர்ட் டயகிராம்ல 10 ஆம்பியர் மேல போகுது ஓகே சோ இதுல 10 ஆம்பியர் மேல வருது இங்கேயும் 10 ஆம்பியர் மேல வருது சோ கீழ வந்து 20 ஆம்பியர் வரும் அந்த 20 ஆம்பியர்ல இங்க 10 ஆம்பியர் போகும் இந்த பக்கம் 10 ஆம்பியர் போகும் சிம்பிள் ஃபைன் சோ அதே தான் இந்த சர்க்யூட்னு சொல்றது 15 ஆம்பியர் கீழ வருது இங்க 15 ஆம்பியர் கீழ வருது சோ டோட்டலா 30 ஆம்பியர் கீழ போகுது இதுல 10 ஆம்பியர் மேல போகுது சோ 30 minus 10 20 so same inge 20 20 ampere kela okay va so this is the second technique symmetric technique which will helps to solve the problems very fast na diagram podrunga neenga diagram podra theva kediyathu circuit mattu paathukite namma andha idha mattu eludhana podom okay la circuit paathute like ore nimisham idhayum idhayum mattu namma eludha vendi situation dhaan varum okay la na explain pandradhukaga circuit podrunga avladhu okay fine so this is actually a symmetric technique superposition technique paathom then we can we consider another one technique which will help so the same thing third technique is nodal analysis nodal analysis okay so nodal analysis point no nodal nothing but point analysis appdin kuda solla and technique so in the technique romba easy ah irukum solve pandrathukku I will teach you same ipa paatha diagram eduthukom ena namakku adukku answer theriyum illaya so adhe eduthukitamna easy ah irukum inga 150 voltage இந்த இடத்துல 50 வோல்டேஜ் இங்கேயும் 150 வோல்டேஜ் ஓகே 150 வோல்டேஜ் this is 50 வோல்டேஜ் and this would be 150 வோல்டேஜ் here I have 10 ohm here also 10 ohm correct see same 150 வோல்டேஜ் 150 வோல்டேஜ் 50 10 10 10 correct For using nodal analysis, you can assume any point as zero voltage. So this is the actual technique. For using nodal analysis, என்ன பண்ணலாம்? எந்த பாயிண்ட் வேணாலும் நீங்க ஜீரோ வோல்டேஜ் னு அசியூம் பண்ணிக்கலாம். பட் ஏதோ ஒரு பாயிண்ட் தான் பண்ணணும். எல்லா பாயிண்டையும் பண்ண கூடாது. Okay? So let's consider the negative plate of every battery. எல்லாமே இங்க தான் கனெக்ட் ஆகுதா?
So either zero voltage na assume pandra inga parunga idu inda negative battery inda negative plate and inda negative plate moonu ore potential point la connect a irukku so ellame zero which means this negative plate is zero voltage appadina idu 150 voltage adanalada 0 minus 150 or 150 right 150 minus 0 is 150 potential difference for this particular battery same idu zero na appo idu zero voltage appo idu vandu 50 voltage same idu zero voltage idu vandu 150 voltage idu 150 voltage na appo ivaru enadhu 150 voltage ivaru 50 voltage na appo inda point 50 voltage ivaru 150 voltage na inda point 150 voltage ஓகே இப்போ நம்மள பொறுத்த வரைக்கும் சர்க்யூட் எப்படி இருக்குனா just அவ்வளவுதான் இவரு 150 வோல்டேஜ் இது 50 வோல்டேஜ் and this one is 150 வோல்டேஜ் ஓகே ஓகே சோ கரண்ட் இங்க எப்படி போகும் i1 இப்படி ஃப்ளோ ஆகும் i1 இப்படி ஃப்ளோ ஆகும் சோ this is i1 and this is i2 i2ங்கற கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகும் இப்போ இந்த ரெண்டு கடையில பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளவுப்பா இது 150 இது 50 சோ இப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 150 minus 50 சோ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்குள்ள போற கரண்ட் இஸ் i1 ஓகே சோ i1 into ரெசிஸ்டன்ஸ் இஸ் 10 ஓம் சோ 10 சோ 150 minus 50 இஸ் 100 100 equals to i1 into 10 சோ i1 is equals to 10 ஆம்பியர் சிம்பிள் சோ இதுல போற கரண்ட் எவ்வளவு 10 ஆம்பியர் சேம் திங் இங்க வந்து நடக்கும் 150 minus 50 சேம் 150 minus 50 is the potential difference equals to current is i2 into resistance is 10 okay so same thing i2 is equals to 100 by 10 you will get 10 ampere okay so both rendu me eppadi varudhu ingiyum 10 ampere inda pakkam varudhu ingiyum 10 ampere inda pakkam varudhu so rendu me keela dhaan poi aaganum so 10 plus 10 you will get 20 ampere in downward direction நம்ம பார்த்த மெத்தட்லயே நோடல் அனலைசிஸ் வாஸ் வெரி 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 ஈஸியஸ்ட் மெத்தட் ஓகே அதனால தான் இந்த மெத்தட் நான் கடைசியா சொன்னேன் ஓகே சோ ப்ளீஸ் கான்சென்ட்ரேட் ஆன் திஸ் மெத்தட் இட்ஸ் வெரி ட்ரிக்கி மெத்தட் ஆல்சோ ஓகே ஏன்னா நீங்க இந்த பொட்டன்ஷியல் அசியூம் பண்றீங்க இல்லையா அந்த பாயிண்ட கரெக்டா நீங்க கனெக்ட் பண்ணுங்க ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க இந்த இடத்துல நான் ஜீரோ வோல்டேஜ் சொல்றேன் இல்லையா இந்த ஜீரோ வோல்டேஜுக்கும் இதை நான் ஜீரோ வோல்டேஜ் அசியூம் பண்ணதுக்கு ரீசன் இங்க எனக்கு வெறும் வயர் மட்டும்தான் இருக்கு ஸோ பொட்டன்ஷியல் டிராப் நடக்காது அதே தான் இங்கேயும் இந்த இடத்துல ஜீரோ வோல்டேஜ் இந்த இடத்துல 50 வோல்டேஜ்னு அசியூம் பண்ணியிருக்கேன்னா ரீசன் வெறும் வயர் மட்டும்தான் இருக்கு ஸோ பொட்டன்ஷியல் டிராப் நடக்காது சேம் திங் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வெறும் வயர் தான் இருக்கு பொட்டன்ஷியல் டிராப் நடக்காது ஸோ அதனால தான் அதையும் நான் ஜீரோ வோல்டேஜ் வந்து அசியூம் பண்ணேன் ஓகேவா ஸோ வெரி ஈஸி மெத்தட் இது ஆக்சுவலா இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா சேம் சிம்மெட்ரிக்லயே வந்து எப்படி பாயிண்ட் ஜங்ஷனை கனெக்ட் பண்ணுவோம் கட் பண்ணி விட்டுட்டு எப்படி சம் சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம் ஓகே அடுத்த மெத்தட் அதே சிம்மெட்ரிக் மெத்தட் தான் சிம்மெட்ரிக் மெத்தட்லயே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது ஆக்சுவலி வி ஆர் ஆக்சுவலி நெக்லெக்டிங் த எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் சிம்மெட்ரிக் But this method is totally different. We are going to disconnect the junction points. Junction point alone disconnect பண்ணி விட்டுரும். Okay, la symmetric-ஆ இருந்துச்சுனா அந்த symmetric-ல இருக்க junction-அ மட்டும் disconnect பண்ணலாம். Okay, அந்த மாதிரி டெக்னிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன். Okay. சோ இங்க எனக்கு ஒரு ஆர் ரெசிஸ்டர் ஆர் ஆர் ஆர்
So next method, symmetric method na. Symmetric method le junction points le yehi cut karni sum solve karna. Then paako. So this method is very easy. Easy thing actually. So this is R, R. Everywhere have resistor R. R. Okay. So about this axis, the system was symmetric. Okay. So apna enna pannana indha junction motta ipdi cut panni vittukuren. Thani thaniya split pannikuren. So eppadi irukum? Cut pannadukku apparam na okay. So all are resistors R. So R, this will be R. This is also R and this is also R. Keep it easy then. If you don't series combination, then you will do a series combination. 2R R, 2R R parallel R. So parallel R R R in the parallel combination and R. So parallel combination of value 2R into R is 2R square divided by 3R. So R R square cancel. So you will get 2R by 3. So upon you get now the R 2R by 3 R was in series. So totally 2R plus 2R by 3 is the upper layer of this particular circuit. Okay, this layer value. So you will get 3 into 2 6 plus 2 8. So 8R by 3 for this layer. For this layer, you will get 2R. It's the same thing. இந்த லேயர் அதே தான மேல இருக்க லேயர் மாதிரி சோ திஸ் இஸ் ஆல்சோ 2r by 3 சோ இந்த லேயர் வந்து 2r by 3 சோ இப்போ 2r ஐ மீன் 8r by 3 2r 8r by 3 மூணுமே அப்படியே parallel ஆ இருக்கு யூ ஜஸ்ட் டு இன்வர்ஸ் மெத்தட் ஓகே which means 3 by 8r plus 1 by 2r plus 3 by 8r ஓகே சோ ஐ அம் ஜஸ்ட் கோயிங் டு மல்டிப்ளை 4 சோ இட் லைக் 8r So 1 divided by 8R into 4, 3, 10. So 10 by 8R. So 10, 8 cancels as 5 by 4. So 5 by 4R is the 1 by R effective. So R effective is equals to 4R by 5. Simple? Very simple on a problem. ஜஸ்ட் சிமெட்ரிக் மெத்தட் யூஸ் பண்ணும்போது மட்டும் சிமெட்ரிக் ஆக்சிஸ்ல இருக்கிற எலக்ட்ரிக் காம்போனன்ட் நெக்லெக்ட் பண்ணி சம சால்வ் பண்ணலாம் ஒரு டெக்னிக் இன்னொரு டெக்னிக் அந்த சர்க்கியூட்ல சிமெட்ரிக் ஆக்சிஸ்ல இருக்க ஜங்ஷனை நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் இண்டிவிஜுவலா தனித்தனியா பிரிச்சு விட்டுலாம் பிரிச்சுட்டு சம சால்வ் பண்ணலாம் ஓகேவா ஓகே தேங்க்யூ ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் என்ஜாயிங் திஸ் செஷன் தேங்க்யூ சோ மச்